லிட்டில் மாஸ்டர் வணக்கம் சினி உலகம் யூ வாஸ் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா தமிழ் சினிமால கிட்டத்தட்ட முப்பது வருஷமா யாரை கேட்டாலும் காஸ்டியூம் டிசைனிங்ல ஒரு கெத்தான ஆளு ரொம்ப விஷயமா இருக்க ஆளு எல்லாருமே தெரிஞ்ச ஆள் யாருன்னு கேட்டா கண்டிப்பா எல்லாருமே சொல்லுவாங்க எஸ் வெரி ஹாப்பி டு வெல்கம் மிஸ்டர் பெருமாள் செல்வம் டு சினி உலகம் வணக்கம் சார் சோ கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு மேலேயே இருக்கணும்னு நினைக்கிறோம் இருக்கலாம் இருக்கலாம் என்ன இருக்கலாம் ரிஷா டிஃபரன்ஸ் இருக்காது அதுக்குள்ள இருக்கலாம் ஓகே சோ இப்போதைக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் காஸ்டியூம் டிசைனிங்னா ஒரு ஒரு ஹீரோக்கும் இல்லை ஹீரோயினுக்கு தனியாக ஒரு காஸ்ட்யூம் டிசைனர் இருப்பாங்க அவங்களே டிசைன் பண்ணுவாங்க என்ன மாதிரி வேணும் அது சொல்லுவாங்க பட் நீங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இருக்கீங்க ஸோ அப் இந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு எண்பதுகளில் இந்த காஸ்ட்யூம் டிசைனுக்கும் இப்போதிக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்க எண்பதுலன்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்போயுமே டிசைனிங்கன்னு ஒன்று யாரும் பெருசாக இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்கங்கிறத நான் சொல்ல முடியாது எண்பதில் கேட்லாக்கு வாங்கி அதில் பார்த்து நம்ம கரெக்ஷன் பண்ணுவோம் இப்போ நெட்டில் இருந்து பார்த்து அதை ஆல்ட்ரு பண்ணுறாங்க அவ்வளோதான் டிசைனிங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் நான் சொல்லுவேன் இப்போ அசுரன் படம் ரீசெண்டாக பார்த்தோம் சார் அந்த படத்தில் ஒரு எழுபது எண்பது கல்லில் வர மாதிரி தனுஷ் சார் அந்த பழைய அபிராமி அவங்களாம் நடிச்சிருப்பாங்க அப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா அந்த டைமில் ஒரு ஷர்ட் போட்டிருப்பாரு அந்த ஷர்ட் இது என்னடா இது தொண்ணூறுகளில் இல்லை டூ தௌசண்டில் போடுற மாதிரி ஒரு ஷர்ட் அந்த டைமில் இருக்குமா இல்லை அந்த டைம் அப்படி போட்டிருக்காங்களான்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு ஸோ அது எந்தனால் அந்த மாதிரி செக்ஸு அந்த மாதிரி அந்த பேட்டர்னு எல்லாமே அந்த காலத்தில் இருக்குது ஓகே அந்த காலத்திற்கு பேட்டன் தான் டிஃப்ரெண்ட்டு மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ஓகே இப்பத்தி பேட்டனுக்கும் அப்பத்தி பேட்டனுக்கும் மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் அதை நம்ம பீரியட்றப்ப நம்ம வேலை செய்கிறத விட அந்த மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ரொம்ப அதிகமான டென்ஷன் அவங்க டென்ஷன்னா நம்ம மூளைக்கு நிறையா வேலை கொடுக்கணும் இது இப்படி பண்ணால் நல்லா வருமா இதில் பண்ணால் நல்லா வருமா இதில் பண்ணால் நல்லா வருமா இதில் செஞ்சு பார்க்கலாமா இதில் செஞ்சு பார்க்கலாமா எது நல்லா வரணும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம திருப்தியானதான் அவங்களுக்கு கொண்டு போகணும் நம்ம ஸோ அசுரன் படத்தில் மறக்க முடியாத ஏதாவது ஒரு விஷயம் காஸ்டியூம் டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த துணியெலாம் அது நாம் இருக்குது அதாவது சொன்னால் இல்லைங்களா இப்போ அந்த காலத்தில் இருந்தேன் இப்போ கிடையாது அது தேடி எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் அதே மாதிரி அந்த வேஸ்ட்டியாக இருக்கட்டும் அது வரக்கட்டும் எல்லாமே பழைய காலத்து மேட்டர் இப்போ மில் வேஷ்டி கிடையாது இன்னும் வெளியூர்லேருந்து போய் வாங்கி வந்து இதுக்கெல்லாம் போய் வாங்கி வந்து அதை இது பண்ணி அதை வேறு துணி வேறு மாதிரி கலரில் அதை மாற்றி செஞ்சு ரெண்டு மூணு பேட்டன் அதே பேட்டன் சின்ன சின்ன பேட்டன் அதில் பெரிய என்ன இருக்காது பார்த்தா அது லைவாக இருக்கணும் அப்படின்றத பண்ணி கொடுத்தேன் எடுத்துகிட்டு போனாங்க அவர்கிட்ட எடுத்துகிட்டு போனோடனே சரி ஓகே சொல்கிறான் அப்படின்னாங்க அவர் எடுத்துகிட்டு போனோம் சார் போய் போட்டு பார்த்துட்டு போற போட்டு பார்த்தோன்னே ஒரு ரெண்டு மூணு கூட அதில் இது ஒன்று ஓகே ஆகிடுச்சு சார் குறிப்பாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்க பர்சனலாக காஸ்டியூம் டிசைனராகவே ஸோ அந்த டைம்ல ஹீரோயின்ஸ் போகிற ட்ரெஸ் இந்த கிளாமர்ன்ற கிளாமர் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் பட ரொம்ப கிளாமர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க சார் அந்த டைம்ல அதெல்லாம் நம்ம வேலை செஞ்ச ஈரோ நீங்கள் யாரும் அந்த மாதிரி ஸ்விம்மிங் டெஸ்ட்லாம் பார்த்துருக்கேன் பார்த்திருக்கீங்க அதை அக்ரிங் சித்திரை பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் பார்க்கல அது ஒன்னதான் பார்த்துருப்பீங்க அது கூட அந்த ஒரே ஒரு ரெண்டு ஷார்ட் இருக்கும் குதிக்கிறது அவ்வளவுதான் இருக்கும் அத அது அது மாதிரி கேட்கறான் இல்ல அந்த மாதிரி அது வந்து அவ்வளவு கே இப்போ அது அந்த நேரத்துக்கு அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது பெருசாவே இருக்காது உங்களுக்கு ஆமா கண்டிப்பா ஸோ சொல்லும் போதே வருது நீ வந்து அலகரமாகாத இடத்துல ஒர்க் பண்ணீங்க அதனால வேணாக்கு ஆஹ் சோ அந்த படத்துல பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலில் ரொம்ப ஓப்பனாக இருக்கும் யாசிவா இருக்கட்டும் அதில் படத்துல ஹீரோயினாக இருக்கட்டும் ஸோ அந்த படத்தில் நம்ம எப்படி சார் அந்த பாட்டர் எண்பதுகள் இந்த ரெண்டாயிரம் இல்லை இல்லைங்க அது வந்து இப்போ நான் பத்து படம் ஆறாயிரம் படம் வேலை செய்யணும் இந்த இடத்துக்கு உடனே இவர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசணும் அவருக்கு என்ன தேவைகள்னு வாங்கிக்கணும் இந்த பக்கம் போனனே இவருக்கு என்ன தேவைங்கன்னு வாங்கிக்கணும் அதெல்லாம் மெயினில் ஏற்றிட்டா தான் அதை வேலை செய்ய முடியும் இப்போ எண்பது கல்லில் நீங்கள் அந்த டைம்ல எந்த ஒரு சாரை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக அதே மாதிரி அவர் என்ன மாதிரி காஸ்டியூம் போடுறாங்களோ அதே மாதிரி அப்போத்துலேருந்து இப்போ சொன்னாங்க கமல் சார் தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வேலை செய்யணும்னு ஆசை அவர் கூட வேலை செய்யணும்னு ஆசை அவர் கூட வேலை செய்யலை அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த மெயின்டைன் பண்ணுறாருன்னா கமல் சார் தான் சொல்லுங்க ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் படத்துக்கு பார்க்குறேன்னா கூட அவரது எடுத்து பார்க்கலாம் ஓகே அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் அதுக்கு முன்னோர்கள் எப்படி அவங்க பேட்டர்ன் நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரி இருக்க ஒரு பேட்டர்ன் இருக்கு இப்போ ஜென்ரேஷன் பேட்டர்ன் இப்போ கரண்ட் இப்போ கரண்ட் ஷீல் பேட்டர்ன் பார்த்து பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து அஜித் சார் விஜய் சார் ரெண்டு பேரோட ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆரம்ப கால நிலையில நிறைய பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த டைம்லேயும் இந்த டைம்ல அவங்க பண்ணுற ட்ரெஸ்ஸுங்கன்னா நிறைய மாறி இருக்குல்ல சார் ஏன்னா குறிப்பாக சொல்லணும்னா விஜய் சார் வந்து நிறைய படங்களில் இந்த சூட்ஸ் போடுவார் ஆனால் கலர் கலராக போடுவார் எல்லோ போடுவார் பச்சை கலர் போடுவார் ஸோ அந்த டைமில் நிறைய போடுவார் அது அவர் விரும்பி விரும்பி போடுவார் அந்த மாதிரி கேட்குற குறிப்பாக தெரியல அந்த காலகட்டங்களில் அது ஒரு பேட்டர்னு டிசைனு அது வந்து அப்போ வந்து அவர் போட்டதை இப்போ ரசிக்கிறாங்க இப்போ போட்டதை ரசிக்கிறாங்க மக்களுடைய டேஸ்ட் அது ஜ ஜனங்கள் அந்த காலத்தில் நீங்களும் இந்த வயசுலேருந்து அதை தான் போட்டிருப்பீங்க உங்கள் அதே நேரத்தில் அஜித் சரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அந்த டைமில் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த ரவுண்ட் நெக் போடுவார் வி நெக் போட்டு டக்கின் பண்ணுவார் ஜீன் வந்து இங்கே இடுப்பில் இது வரைக்கும் போட்டிருப்பார்

ஷார்ட்டுக்கு போனோடனே ஷாட்டுக்கு போனோன்னு சொன்னோடனே அங்கே போய் பஸ் ஸ்டார்ட் எடுத்தார் நான் அந்த பக்கம் போனேன் இந்த மாதிரி உக்காந்துருக்கிறப்ப போனேன் அவர் சைடில் நடந்து போகிறத பார்த்துட்டு வா அப்படின்னு பேர் சொல்லி தான் நம்ம கூப்பிடுவார் சரி எல்லாரும் முன்னாடி கூப்பிட்றாரு என்னவோ எதுன்னு பயந்துக்கிட்டே போனேன் போனோடனே எல்லாம் ஷூட்டிங்னா எல்லோரும் ஒரு ஐம்பது நூறு பேர் நல்ல உட்காந்து உட்காந்துருக்காரு உட்காந்து என்ன சார் அப்படின்னா பக்கத்தில் போயிட்டு அந்த அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா பண்ணிக்கிற அதுக்கு தான் கூப்பிட்டேன் போஸ் அப்படின்னு அது வந்து ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தேன் அப்புறம் வெளியில் வந்தேன் அந்த அம்மாவும் ரொம்ப நல்லா இருக்குது சாருக்கு சூர்யா சாருக்கு போ அனுப்பிச்சுட்டு அவரும் ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எனக்கு அது ஸ்பாட்டில் அதே இடத்துல எல்லாமே நடந்தது ஓகே சார் ஸோ இப்போ அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க சார் அடுத்து தர்பார் நம்ம பண்ணிகிட்டு இருக்கேன் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் ஃபேமிலி ஆடியன்ஸ் தீபாவளி போய் ஜாலியாக பார்க்கலான்னு எதிர்பார்க்கலாம் ஆடியன்ஸ்க்கு கைதி செட் ஆகுமா இப்போ என்னப்பா எல்லா படத்துலேயும் பாட்டு ஹீரோயின் ஏதோ இது எல்லாம் படமே எடுக்க முடியாதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா சரி தீபாவளி ரிலீஸ் ஓகே டேட்டா சொல்லிடுங்களாம்பா கொஞ்சம் எல்லாருமே இருக்கு நாங்க முதல்ல